ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டல் கத்திரிக்காய் முருங்கை போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் ஒன்று ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. சுண்டல் வேக வச்சுக்கோங்க. எண்ணெய், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு நான் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வணக்கிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு அரைச்சி வச்ச சாந்து அதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி, லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச சுண்டலும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டல் எல்லாமே நல்லா காரம் புளிப்புலாம் ஏறின பிற்பாடு நல்லா கொதிக்க விடுங்க. சுவையான காரக்குழம்பு ரெடி.